சமி ரூப்கார்டன் நிசா மாடி தோட்டம் வெந்தய வெத போகிறோம் பாருங்க. இந்த ஓரத்துலாம் போட்டாச்சு, இந்த ஓரத்துலாம் வரப்பட்டு மேலே இப்படி கயிறு பித்து போடுங்க. வெதை போட்டாச்சு, மேலே வெதை போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு. இது ஏன் இப்படி செய்கிறோன்னா, இதில் போய் போடுறாங்களேன்னு நினைக்கிறக்கூடாது. இது வந்து இப்படி போட்டு இதை நம்ம துளிர் விட்டு நல்லா தலைஞ்சு வந்தோம்னா, இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா, அந்த வேர் அப்படியே விட்டுட்டு அறுவடை பண்ணிட்டோம்னா, இது இன்னொரு திரும்ப முளைக்குமா, இன்னொரு வெதை போட்டு முளைக்கிறதுக்கு உரமாக இருக்குங்க. அது வெதை போட்டுடுங்க. இது முளைச்சி வந்து 3 நாள் ஆகுதுங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக அழகாக முளைச்சிருக்குன்னு, நல்லா பாருங்கள். அது வெதை போட்டது, இது ரெண்டாவதாக முளைச்சி வந்ததுங்க, 3 நாள் ஆகுதுங்க. இது 5ஆம் நாளுங்க, இது 5ஆம் நாள். எவ்வளோ அடர்த்தியாக பசுமையாக இருக்குது பாருங்கள், இது அடர்த்தியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பசுமையாக. இது அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது 3வது. இதோட இது 1-2 வேலை அறுவடை பண்ணிடலாம். வெந்தயக்கீரை அறுவடை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இல்லை பருப்பு போட்டோ, இல்லை சும்மா ஆக்கினாவோ, சும்மா கடவுள் மிளகாய் போட்டு தாளிச்சு வச்சவோ, செம்மையாக இருக்குங்க. உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியம் பாருங்கள். தோழி நிசாவோட வீடியோவை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.